அனைவருக்கும் வணக்கம். என்னை யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நான் சேஃபாக இருக்கேன், யாரும் பயப்பட வேணாம். வரக்கூடிய பல வதந்திகளையும் பரப்பவும் வேணாம். நான் பத்திரமாக இருக்கேன். அதாவது சில பேர் வந்து என் மேலே அரசியல் சாயம் பூசணும்னு பார்க்குறாங்க. அரசியலுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. தென் மாவட்டத்தை சேர்ந்த நான் ஜல்லிக்கட்டுக்காக போராடுறதுக்கு தான் வந்தேன். ஒரு சாதாரண பெண்மணியாக தான் வந்து இன்றைக்கும் நான் சாதாரண பெண்மணியாக தான் இருக்க விரும்புகிறேன். இந்த அரசியல் சாயம் என் மேலே பூசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. இது மட்டும் இல்லாமல் நான் அதிமுகவையோ திமுகவையோ எந்த ஒரு கட்சியும் சார்ந்தவள் கிடையாது. எனக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என் பின்னாடி ஒரு கருப்பு சட்டை போட்ட நபர் கோஷம் போட்டதாகவும் அவர் திமுகவில் இருந்தவராகவும் நானும் திமுகவை சேர்ந்தவளாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கருப்பு சட்டை போட்ட நிறைய பேர் மெரினா கடற்கரையில் குவிஞ்சிருந்ததை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் இவர் யாருன்றதும் எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. எனக்கு வந்து நிறைய மிரட்டல்கள் வந்த வண்ணம் இருக்குது. ஆனால் இதை கண்டு நான் பயப்பட போகிறதும் கிடையாது. நான் ஒரு தமிழ் பெண், ஒரு தமிழ் வீர பெண்ணாக கடைசி வரைக்கும் இதுக்காக போராடுவேன். பிரதமர் மோடி அவர்களையோ இல்லை அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அம்மா அவர்களையோ விமர்சனப்படுத்தணுன்றதுக்காகவோ இல்லை அவமானப்படுத்தணுன்றதுக்காகவோ இல்லை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவோ நாங்கள் வந்து இந்த கோஷங்களை எழுப்பலை. அவங்க வந்து எங்களுக்கு பேசக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்களோட பார்வை எங்கள் மேலே திரும்பணும், அவங்களோட நோக்கம் வந்து எங்கள் மேலே திரும்பணுன்றதுக்காக தான் இந்த கோஷங்கள் எழுப்பப்பட்டதை தவிர அவங்கள விமர்சிக்கும் எந்த ஒரு நோக்கத்திலையும் எழுப்பப்பட்டது கிடையாது. நான் திரும்பியும் சொல்கிறேன், நான் எந்த கட்சியும் சேர்ந்தவள் கிடையாது. நான் ஒரு தமிழ் பெண், தமிழ் பெண்ணாக மட்டுமே இருக்க விரும்புகிறேன். நன்றி.